மட்டும் இந்த சிறை தண்டனை அதுதான் இருக்கக்கூடாது, மரண தண்டனை தான். வெட்டுங்கிறேன், வெட்டி சுட்டுக்கொள்ளுங்கிறான்னு ஒரு வச்சு. அப்போ இந்த வீடியோ ஒரு எல்லா வீடும் இருக்கும், எல்லா வீடியோ முன்னாடி அவனை ஒரு சுட்டுக் கொடுங்க சார், ரெண்டு விட நம்ம தண்டு கொடுங்க. ஒரு பயலுக்கு இந்த மாதிரி எண்ணம் வராது. ஒரு பொண்ணை அவர் பார்த்து கை வைக்கும்போது அந்த வீடியோ ஞாபகத்துக்கு வரும், நடுவில் சுட்டு கொண்டாங்கன்ட்டு. தயவு செய்து மற்ற எல்லா இது கூட நீங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிரத்தி ரெண்டு கொடுத்துங்க. வளர்த்து அது இந்த மாதிரி ஒம்பது வருஷம் சிறுமியை கொண்டுருக்கானா மனுஷன் இல்லை. சிறைக்குறது ஒரு குற்றம் செய்த மனுஷனுக்கு தான், மிருகத்துக்கு இல்லை. மிருகத்தை அடிச்சு மெரினா ஐயா சொல்லணும் சார். ஏன்னா தனி மனிதரோட தாட்டு, ஏன்னா தனி மனிதரோட நம்மளுடைய பாதிப்பு, நம்முடைய சூழ்ந்த நம்ம வாழ்ந்த சூழ்நிலை, இதை வச்சு நம்ம ஒரு ஒரு இதை நியாயப்படுத்திப்போம். பொது சமூகத்தில் அது ஒரு நியாயம் தெரியும். இந்த நீட்டும் அது ஒரு குழப்பமான ஒன்று தான். உதயகுமார் சார் சொன்னார், அவர் வந்து ஒரு சாதனையாளர், லெஜண்ட், அதனால் அவர் அணுகுதியாக ஒரு அறிவுரை மாதிரி சிரிச்சு இருக்கிறார். அதனால் இவர் மேலே உள்ள அக்கறை, நம்ம ஒரு வேகத்தில் ஆரம்பிச்சிடுவோம், நாளைக்கு வந்து பிரச்சனை இப்போ ஆகிடக்கூடாது. ஏன்னா நீங்களே தயாரிப்பாளர், நீங்களே டைரக்டர், சில நல்ல விஷயம் நினச்சி பண்ணுறது கூட நாளைக்கு சிலது பிரச்சனை அது நிற்கும். சென்சார்னு ஒன்று இருக்குது, ஆமாம், அது அதுலேருந்து அது கடந்து வர மாதிரி பட முடியும். நம்மளா மேட்டும் நீங்கள் சென்சாரில் போய் நம்ம ஒரு வேகத்திற்கு மாட்டிப்போம். சிலது இளம் ரத்தம் பார்த்தா தெரியல, துண்டு ரத்தம் என்ன இந்த ஐரமின் மாதிரி ஐரமின் உள்டா போய் மாட்டிக்கும். அது பத்த கட்டம் வாங்கிக்கும், அது வந்து போகும்போது தண்ணி ஓட்டத்துக்கு போகாது, அது எதிராக போய் விழுகிறனால தான் இந்த பத்த கட்டை வச்சு அதை மைண்ட் வச்சு அந்த பத்த கட்டைங்கிற மேட்டை வச்சு பிடிப்பாங்க. அது மாதிரி இந்த இள ரத்தம் உதயகுமார் சொன்னதான். நீங்கள் கருத்து எதுனா சொல்லலாம், மக்களுக்கு உங்களுக்கு சரியான கருத்துன்னு படுறத மக்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு பண்ணலாம். அது போய் இந்த சென்சார் இடத்துல போய் தாக்கறக்கூடாது, அது அதை அதை வச்சுட்டே படம் பண்ணுங்க. நான் அது வந்து நீங்கள் என்னால் கருத்து சொல்லுங்கள், நீங்கள் தயார்படுறதா சொல்கிறேன். அதை கொஞ்சம் மேற்கடிச்சுங்க. நல்ல ஒரு விஷயம் எடுத்திருக்காரு, அன்றைக்கி மருத்துவங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்னைக்கு அதுவும் கல்வியும் மருத்துவமும் கலந்து தான் நீட். இன்னைக்கு சமூகத்தில் ரெண்டு விஷயம் தான் வேணும். இன்னைக்கு வந்து ஒரு நடுத்தர மக்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் மொத்தமே ரெண்டில் தான் போகுது, யார் சேமிக்க முடியாது. நடுத்தர பக்கத்தில் உள்ளவங்க சேமிக்க முடியாது. ஏன் சேமிக்க முடியாதுன்னா, ஒன்று பசங்க படிக்க வீட்டில் போயிருது, இல்லை யாருக்காவது இப்போ ஒரு நோய் வந்துட்டால் முடிஞ்சு. ஒரு பத்து வருஷம் சம்பாதிச்சு வச்சதெல்லாம் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்தானா முடிஞ்சு, அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எடுத்து கால் பண்ணிடுறாங்க. அப்போ இன்னைக்கு கல்வியும் மருத்துவம் தான் அடுத்தர மக்கள் நடுத்தர மக்களுடைய மொத்த சொத்தையும் முழுங்கும் முதலியாக இருக்கிறது. அப்போ கல்வியும் இது சேர்ந்து தான் அவங்களுக்கு மருத்துவர்கள், மருத்துவ கல்விங்கிறது ரெண்டு சேர்ந்த விஷயம். அப்போ அது ரொம்ப கரெக்டாக இருக்கும், மருத்துவ கல்விங்கிறது நியாயமானதாக இருக்கணும், அதில் தர்மம் இருக்கணும், அது வந்து மக்கள் நேசம் இருக்கணும், மனிதாபிமானம் இருக்கணும். வெறும் வியாபாரம் மட்டும் இருந்தால் நிறையாதான் நிறைய உயிருக்கு வியாபாரத்தை வருது. அறகுறையாக படித்தவங்க, பணம் கொடுத்து டாக்டர்ஷீட் வாங்கி படித்தவங்க, இவங்கனால தான் இன்றைக்கி நிறைய மரணங்கள் நிகழ்வுவது இவங்களால தான். அப்போ தகுதியான டாக்டர் வரணும், தகுதியான மருத்துவம் இருக்கணும், இது உயிர் பிரச்சனை. மற்ற வியாபாரம் இங்கே வேறு சார், மருத்துவங்கிறது உயிர் சார்ந்தது. அப்போ அதில் தகுதியானவன் தான் அந்த சீட்டில் உட்காரணும். நிறைய போல் டாக்டர்னால எவ்வளோ சீர்கிச்சு. முன்னெல்லாம் ஒரு மருத்துவர்கிட்ட போவோம், பெருசாக படிச்சு மாட்டாங்க, அவங்க என்னென்னு வாங்குமா வந்தோன்னே நாடு வச்சு பார்ப்பாங்க, அப்புறம் நாக்கு நீட்டுங்க வாங்குவாங்க, தொண்டுக்கு டார்ச்லெட் அடிச்சு பார்ப்பாங்க. சிலது நம்மளை அப்படியே நாலஞ்சு டெஸ்ட்டு அவங்கள்ட்ட பண்ணிடுவாங்க, பண்ணிவிட்டு என்னென்ன பண்ணிச்சு, நேற்று என்ன சாப்பிட்டீங்க, இதெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் விசாரணை இருக்கும். விசாரணைக்கு அப்புறம் தான் அவர் பேனாவை எடுத்து மாத்திரை எழுதுவார். அப்போ இவ்வளோலாம் விசாரணை பண்ணி ஒருத்தர் மாத்திரை எழுதும்போது அந்த மாத்திரை வாங்கி சாப்பிடும்போது நம்ம நம்பிக்கை சாப்பிடுவோம், இப்போ நம்பிக்கை வந்துடும். எல்லாம் கேட்டு பண்ணாருங்க, அந்த நம்பிக்கையில் தான் குணமாமே தவிர அந்த மாத்திரை இல்லையா அல்ல. இப்போன்னு பண்ணுறான், போனவுன்னே என்ன ச
எனக்கு ஃபீவர் ஃபீவர் சொல்லும் போது எடுத்து ஆரம்பிச்சிடும் அப்படியா அவர் சொல்லிட்டு இருக்கான் அவராக அழிச்சிட்டு இருக்காரு இது வாங்கி சாப்பிடுங்க அது இந்த மெடிக்கலில் வாங்குங்கிறாங்க அது வேறு கீழே சைன் பண்ணி மெடி கீழே வந்து பத்மா மெடிக்கல் ஏதோ மெடிக்கல் சரி இங்கே வாங்க அடுத்ததில் இருக்கிறோம் நம்ம நினைக்கிறோம் ஓகே இந்த மருந்து இங்கே கிடைக்கும் போல இருக்கு எல்லாருக்கும் மெடிக்கலும் கிடைக்கும் இவங்க கம்ஸ் நினச்சிக்கிறது இப்போ நம்ம என்னடா சொல்லு முன்னாடியே எழுத ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு டவுட் வருத்தில அந்த டாக்டர் நம்பிக்கலாம் போகுது அப்போ அவன் எழுதுக்கு மாத்த சரியாக இருந்தால் கூட சரியாக வராது ஏன்னா டாக்டர் நம்மளுக்கு நம்பிக்கை வரலை அப்போ டாக்டருங்கிறது மக்களுக்கு நம்பிக்கையான இருக்கணும் அவன் தகுதியான இருக்கணும் அப்போ மருத்துவம்ங்கிறது மிகப்பெரிய விஷயம்